Welcome to Mr. Science Tech YouTube channel. நாம இன்னைக்கு kaleidoscope எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், kaleidoscope செய்யறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கண்ணாடி ஸ்கேல் 50 ஸ்கேல் மூணு எடுத்துர்க்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூணு ஸ்கேலும் பிரித்தாச்சு. இப்போ வந்து kaleidoscope ஆரம்பிக்கலாம். நான் வந்து செலோ டேப் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செலோ டேப் இருந்தால் இந்தமாரி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி வச்சுருங்க கீழே. இப்படி வச்சுட்டு ஸ்கேலை வந்து இந்த பக்கம் பிளாட்டாக இருக்கிற பக்கம் வந்து உள் பக்கம் வர மாதிரி வைங்க. நான் வைக்கிற மாரி மூணு ஸ்கேலையும் வைங்க. அப்போ கரெக்டாக செட் ஆகும். இப்போ இது வந்து மூணு ஸ்கேலையும் ஒன்றா இப்படி முக்கோணம் மாரி இது பண்ணிக்கோங்க. இது பண்ண மாதிரியே ஃபுல்லாக டேப் சுற்றிடலாம். ஃபஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து டேப் வந்து நல்லா சுற்றிடுங்க. ஸ்கேல் நகராத அளவு நல்லா சுற்றிடுங்க. போதும் நினைக்கிறேன். ஓரளவு சுத்தியாச்சு. அடுத்தது வந்து இது போல கண்ணாடி சீட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல வச்சு க்ளோஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வச்சு ஒட்டணும். ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த இடத்த அடைச்சாச்சு. இப்போ வந்து இது மேலே உங்களுக்கு என்ன கலர் டேப் வேணுமோ, ஜிக்னா டேப்பு இதுமாரி எதை வேணால் ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் கலர் டேப் எடுத்துருக்கேன், ஜிக்னா டேப்பு. இதை வந்து இதில் சுற்றிடலாம். சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி வச்சு பாருங்கள். நான் ஃபுல்லாக அந்த டேப் ஒட்டிட்டேன். இப்போ வந்து இதுக்குள்ளார நீங்கள் வளையல் இல்லைன்னா அந்த பாசி ஜிக்னா இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போடலாம். நான் என்கிட்ட வந்து வளையல் தான் இருக்குது, கண்ணாடி வளையல் இருக்குது. உடஞ்சது இருந்ததுனால நான் அதுவே போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடி வளையல் இந்தமாரி குட்டி குட்டியாக நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள் இதுக்குள்ளே போட்டாச்சு. இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், kaleidoscope எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்ட் நல்லா வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்ததாக வந்து தீபாவளி வரப்போகுது, அதனால் நான் கிராக்கர் அன்பாக்சிங்கெல்லாம் போடலான்னு இருக்கேன். கிராக்கர் அன்பாக்சிங் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே போட ஆரம்பிச்சிருவோம். தேங்க்யூ.